பார்த்து நடிக்கும் டேவில் இதுக்கான ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக் சவுத் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. சவரகதி டைரக்ஷன் பண்ணால் ஆத்ரியா டைரக்ஷன் பண்ணுறாங்க. மிஸ்கின் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாங்க. டக்கர் இதுக்கான நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாகிறது. கார்த்திக் ஜி கிறிஸ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ரேகா புதிய படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கான ஷூட்டிங் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான டைட்டில் வந்து மிரியம்மா அப்படின்றது அதுக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த படத்தில் ரேகா அனிதா சம்பத் விஜய் ஆஷிக் நடிக்கிறாங்க. மாலதி நாராயண் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஏஆர் ரியானா மியூசிக் பண்ணுறாங்க. அதுக்கான ஸ்டில்ஸு வெளியிட்ருக்காங்க. எஸ்ஜே சூர்யா நடிக்கும் பொம்மை இதுக்கான அப்டேட்டு வந்து இன்று வெளியாகிறதாக நேற்று ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான நியூ போஸ்டர் வெளியிட்ருக்காங்க. ரிலீஸ் டேட்டாக தான் வந்து இருக்கும். எஸ்ஜே சூர்யா பிரியா பாணிசங்கர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ராதாமோகன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஐயன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஆடியோ லென்ஸ் அதாவது மாமன்னன் படத்துக்கான ஆடியோ லென்ஸ் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏறமானு பண்ண போகிறாரு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. நியூ போஸ்டர் வெளியாகிறது. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் வெளியிட்ருக்காங்க. மாமன்னன் படத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸு. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸில் உதயநிதி கீர்த்தி சுரேஷ் பகத் பாசில் வடிவேலு இருக்கிற ஸ்டில்ஸு வெளியிட்ருக்காங்க. இந்த படத்தில் உதயநிதி கீர்த்தி சுரேஷ் வடிவேலு பகத் பாசில் நடிக்கிறாங்க. இந்த படம் ஜூன் மாதம் தியேட்டர்ஸில் வெளியாகிறது. இந்த படத்துக்கு மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிக்கில் 20வது படத்துக்கான அப்டேட் வந்து இன்று வெளியாகிறதாக அபிஷலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நிக்கில் சித்தார்த்தா நடிக்கிறாங்க. கோப்ரா ரைட்டர் பாரத் கிருஷ்ணா மாசரி டைரக்ஷன் பண்ணுறாங்க. மனோஜ் பர்மம்சா இந்த படத்துக்கு டிஓபி. ரவி பசூர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. பேன் இண்டியா படமாக அந்த படம் உருவாகிறது. அஜித் நடிக்கும் விடாமுயற்சி இதுக்கான செட் ஒர்க் வந்து பூனேயில் தற்போது நடக்கிறது. பூனேயில் இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க செட் ஒர்க்ஸ் வந்து நடக்கிறது தற்போது. இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டரு பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கிறது. தனுஷ் மற்றும் ஆனந்த் எல்ராய் கோலபரேட்டிங் 3rd time ஆக்ஷன் பேக்கடு பாலிவுட் மூவி அப்படின்ற மாதிரி வந்து சலசலப்பு வந்து இருக்கிறது. லுக் டெஸ்ட்டு மற்றும் ப்ரோமோ ஷூட்டிங் வந்து மும்பையில் நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. கமல் நடிக்கும் இந்தியன்2 இதுக்கான ஷூட்டிங் வந்து சென்னை ஸ்கெடியூல் ஷூட்டிங்கும் ப்ராப்பட வச்சு மிகப்பெரிய செட்டு வந்து எழுப்பப்பட்டது. அதுக்கடுத்து வந்து ஷூட்டிங்கு டே மற்றும் நைட்டு எதோ இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கமல் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் 6 hours எவ்ரிடே சேனாதிபதி மேக்கப்பு கமல் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து எல்ஓஎஸ் ஏஞ்சலஸ் 10 days நெக்ஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் பொங்கல் 2024 ரிலீஸ் பிளானிங் பண்ணுறாங்களாம். தலைவர் 170 இதுக்கான சமீப சலசலப்பு வந்து வில்லன் ரோலில் அர்ஜுன் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சலசலப்பு வந்து இருக்கிறது. ஏற்கனவே வந்து வில்லன் ரோலில் விக்ரம் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்தது. இந்த படம் 2024 எதிர்பார்க்கலாம்.